ஆ பசிதா சாமி, சாப்பிட ஒன்றும் இல்லை வீட்டில். வர கடவுளே, எல்லா வாட்டியும் வரீங்க, இந்த வாட்டி சாப்பிடாத கொடுங்க கடவுளே. ஆஹா, ரொம்ப நன்றி கடவுளே. எத்தனை வாட்டி கடவுளே இந்த சிப்ஸ் ஐட்டமே சாப்பிட்டு இதே சாப்பிட்டு போர் அடிக்கு கடவுளே. பத்தா, நீ கீழே பட்டம் போடு, உனக்கு தேவையானது அங்கே வரும். அப்படிலாம் இல்ல, உனக்கு முன்னாடி இருக்க அந்த மெசை மேல கீழே போடு, உனக்கு தேவையானது முன்னாடி வரும். ஓகே கடவுளே. ரொம்ப நன்றி கடவுளே. இந்த மாதிரி காய்ச்சா வாழு, இந்த மாதிரி தைரியம் எனக்கு வந்து கொடுத்துருங்க கடவுளே. ஆஹா ஆஹா, கூட அந்த சுவையா ஸ்டிக்ஸ் வர போட்டுருக்காரு, என்ன ஒரு அருமை. நான் கடவுளே, எல்லா வாட்டியும் ஒண்ணு மறந்து போயிருங்க கடவுளே. நீங்க ஸ்பூனை கொடுத்தீங்களா, எப்படி கை அதிகம். சாரி கடவுளே, தெரியாம சொல்லிட்டேன். ஆஹா, அருமையா அடிச்சு கொடுத்துருக்காரே. என்ன இது வெள்ளையாது, தயிர் வேற. ஆஹா, அதை வச்சு பார்ப்போம். ஆ கடவுளே, செம்ம கடவுளே, நீங்க செப்பாண்டியாக மேலே போயிட்டீங்க. என்ன கடவுளே, நீங்க இந்த மாதிரி ஒரு அன்பு சாப்பிட்டு இல்லை. ஆஹா, ரொம்ப நன்றி கடவுளே. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு திங்க் அபவுட் இந்தியா. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா, இந்த சிப்ஸ் பேக்கெட் உங்களுக்கு தெரியல, இந்த வீடியோவில் தெரியல, சிப்ஸ் பேக்கெட் எதாவது செய்ய போகிறோம். மூந்தால், கிசான் ஜாமு, அப்புறம் ஆலூ பூஜா, அப்புறம் முறுக்கு மாதிரி ஒரு இருக்கும், அதை வச்சு சிம்பிளாக நம்ம அப்படியே ஜாலியாக ருசியாக ஒரு டிஷ்ஷாக செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட் வந்து ஒரு கிசான் ஜாம், இல்லை ஏதாவது ஜாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு மூந்தால் பேக்கெட்டு, ஒரு முறுக்கு பேக்கெட்டு, உங்கள்கிட்ட எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஆலு பூஜா ஒன்று, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாவை, பச்சை மிளகாவை தூவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க, நாங்கள் நிறைய போட்டுக்கிறோம், நல்லா காரம், கொஞ்சம் தயிர், அப்புறம் ஒரு கலக்கத்துக்கு ஒரு கிண்ணம். நம்ம போன வேலையை யூஸ் பண்ணால் அதே கிண்ணம் தான், கழுவிட்டோம் சுத்தமாக. அடுத்தது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தூவி வச்ச வெங்காயத்தை எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். ஏன்பா செஃப்பி, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுப்பா, இந்த மாதிரிலாம் போட்டுன்னு வீடியோப்பா, பார்க்கட்டே ஒரு 10-20 பேர் தான் இதில், இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா அப்படியே பாதியிலே போயிடுவாங்கப்பா. டப்புனு தப்பியாக கூட்டுப்பா உள்ளே. நம்ம தமிழ்நாடு டிஸ்டர்ப் பண்ண சொன்னால் இந்தியா பேர் வச்சுக்கின்னு ஃபாரின் கண்ட்ரி பண்ணுற மாதிரி பண்ணிருந்தோம். டப்புனு பண்ணுப்பா. அடுத்தது விஜய் டிவியில் குக் வித் திங்க் அபவுட் இந்தியான்னு வரணும், அந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி பண்ணுப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணனா குக் வித் கோமாளி கூட சேர மாட்டாங்க. அடுத்தது அவங்க குக் வித் திங்க போட்டுட்டே நம்ம சேனல் வரணும், அந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தது இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாவையும் போட்டுக்கோங்க. இப்போ சொல்கிற சொல்ல கேட்க மாட்டேங்கிறான் அவன், கையை வேறு வெட்டிட்டான், வெட்டிட்டேன், ரொம்ப ஓவராக பண்ணிட்டான், வெட்டி விட்டேன். அடுத்தது வந்து சாஸை ஊற்றிடலாம். நாங்கள் 2 ரூபா பேக்கெட் வாங்கியிருக்கோம், நாங்கள் எவ்வளோ எவ்வளோ ஊற்றுறமோ நீங்கள் ஊற்றிட்டோம். நாங்கள் வந்து இந்த பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றுறோம், நீங்கள் இந்த மாதிரி பேக்கெட் 2 ரூபா பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்படி வயிச்சு ஊற்றுப்பா, நல்லா ஊற்றுப்பா தம்பி. பேர் தான் செஃப், எல்லாம் காசை நல்லா வேஸ்ட் பண்ணாதப்பா, ஃபுல்லாக போடுப்பா, அதில் சுட்டு கூட இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு வெயே கடைசியாக வீட்டில் உங்களை நான் கீட்டு போகிறேன். போதும்பா போதும்பா, கொஞ்சம் வெயிப்பா, என்ன பண்ணின்னு உங்கள்கிட்ட போட்டுறேன். அடுத்தது வந்து நம்ம வந்து மூந்தால் போட்டுப்போம். அடுத்தது வந்து தயிர், நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கடைசியாக மேலே சேர்த்துக்கலாம், நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ உள்ளனே வச்சுக்காக தண்ணி ஆகிட்டுருக்கோம், நீங்கள் அப்பயே செஞ்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க, அப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஊற்றுறதுக்கு வேணும் நம்மளுக்கு. நல்லா ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கலந்துக்கோங்க, நல்லா கலந்து கலரணும். பார்க்கவே இன்னமும் ஒரு மாறிக்குது, எப்படி தான் இருக்கும் தெரியல, பாபம் நல்லா அருமையாக இருக்கும். நல்லா கலக்கணும், நல்லா கலக்கிட்டு அடுத்தது வந்து நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டுங்க. எல்லாம் படுற மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ரோஸ் வேணும். அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னா டேஸ்ட்டுக்கு. தம்பி நல்லா காரம் அள்ளி போடுப்பா, நல்லா மிளகாத்தூள் அள்ளி போடுப்பா. செஃபே, நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அதுக்கு இந்த அள்ளி ஃபுல்லாக போடுறதாப்பா தம்பி, போதும்ப்பா ரொம்ப அதிகமாக போடுறத. தேவையான அளவு இருக்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனா நம்மள மாதிரி போட்டுக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றதுனா கொஞ்சம் ஒன்று போட்டுக்கோங்க.
அப்புறம் ஃப்ளேவருக்காக எப்பவுமே சொல்ற மாதிரி ஃப்ளேவருக்காக ஒரு மஞ்சத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, உங்களுக்கு மஞ்சத்தூள்லாம் பிடிக்காது நான் உடம்பு மாதிரி வச்சு குடிப்பேன் அப்படின்னா சொல்றீங்கன்னா உங்களுக்கு வேணாம் விட்டுருங்க போடாதீங்க. அடுத்தது கரம் மசாலா, இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது தான், இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா விட்டுருங்க பிரச்சனை எல்லாம் ஒன்றாகாது. கரம் மசாலா போட்டுக்கோங்க, கரம் மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க, நாங்கள் அதை கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம் போதும், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கரம் மசாலா அப்படியே தூக்கமாக கரமாக இருக்கும், ஏன்னா நம்ம காரம் சாப்பிட்றாங்க நம்ம கொஞ்சம் கரமாக போட்டுக்கிறோம் சொல்லிட்டு கரமாக போட்டுக்கிறோம். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா கரம் மசாலா காரம் உப்பு எல்லாம் கலக்கிற நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி 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 கலக்கிக்கோங்க, கலக்கிட்டுங்க. நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியாத மாதிரி கொஞ்சம் கேமரா மூலம் எடுத்து காட்டுப்பா, கேமரா மூலம் வந்து கலக்கு, உங்கள் கேமரா கிட்ட எடுத்துக்கலாம். நல்ல காரம் தெரியும் பொழுது எங்களுக்கு பயங்கரமாக தெரிஞ்ச காரம் அவ்வளோ அதிக ஓட்டி வச்சுக்கலாம், இன்னைக்கு நாக்கு எப்படி எரிய போகிறது தெரியல. சரி பார்ப்போம் அடுத்தது மெண்டிஸ் ஆலு புஜா, ஆலு புஜான்னு இருக்குது போட்டு பார்ப்போம். மிக்சர் செம்மையாக இருக்கும் டேஸ்ட், நான் அருமையான டேஸ்ட்டு. கொஞ்சோண்டு ஆலு புஜா போட்டுக்கோங்க, ஃபுல்லாகவே போட்டுருங்க அஞ்சிருப்பாங்க போட்டுறங்கோ தான் கலக்கு கலக்கு கலக்குங்க. ஆலு புஜா ஃபுல்லாக போட்டுட்டு அதில் ஒன்று கூட இருக்காமல் போட்டுக்கோங்க, கொஞ்சம் செஃப் தம்பி கொஞ்சம் கொடுப்பான் ஆலு புஜா. ரொம்ப நன்றிப்பா. அதே ஆலு புஜா கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா கலக்கிக்கோங்க, கொஞ்சோண்டு அசோண்ணா எப்படி வந்து நான் பாருங்கள். இதுதான் கொஞ்சோண்டா எல்லாம் பார்த்துக்கோங்க மக்களே, யாருன்னா கொஞ்சோண்டு கிடையாதுன்னா இந்த மாதிரி கொடுங்க, இதில் ஒரே ரெண்டு ரெண்டு தூள் இருக்குது அது கொஞ்சோண்டு தான். சரி கொத்தம் சாப்பிடுவோம். அடுத்தது வந்து மூந்தாள் எடுத்துக்கோங்க, மூந்தாள் எடுத்துகிட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தம்பியால் பிக்க முடியல, தெம்பில் என்ன தான் செஃபோ பிஸ்தாப்பா. ஓகே அடுத்தது வந்து மூந்தாள் போட்டுக்கோங்க, நிறைய ஐட்டமாக தேர்த்து மூந்தாள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கலக்கிடுவோம், அதுக்கப்புறம் அது போட்டோன்னா அவள் தான் இடமே பார்த்தாங்க அடி அடைச்சிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு நிற்கும். நல்லா கலக்கிக்கோங்க, நல்ல ஒரு கலக்கி கலக்கி கலக்குங்க, நல்லா அதை ஃபுல்லாக படுற மாதிரி. அப்பா எனக்கே இங்கே இந்த ஸ்மெல்லு அருமையாக அடிக்குது, நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில், செஞ்சு பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துருக்கு. அடுத்தது வந்து நல்லா ஐயோ இதெல்லாம் ரொம்ப போகுதுப்பா. அடுத்தது நம்மளோட மெயின் டிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, சோயா ஸ்டிக்ஸ். நாங்கள் சோயா ஸ்டிக்ஸ் வாங்கியிருக்கோம், அது போட்டு தான் நல்லாயிருக்கும், இல்லை வேறு ஏதாவது முறுக்கு இருந்தால் கூட போட்டுக்கோங்க அது உங்கள் இஷ்டம். நாங்கள் வந்து சோயா ஸ்டிக் எடுத்துருக்கோம், ஏன்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதை பிரித்து நல்லா கொட்டிக்கோங்க ஃபுல்லாக. இதனாச்சும் கொஞ்சம் கொடுப்பா தம்பி, ஏன்பா கஷ்டப்பட்டு உனக்கு கமெண்ட் இல்லாத தானேப்பா, கொஞ்சம் கொடுப்பா. பாருங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் குத்துருக்காரு பாவம், மகா நல்ல மனுஷன் தான், ரெண்டு குத்துருக்காரு போதும் அது. அடுத்தது வந்து நல்லா கலக்கி கலக்கிக்கோங்க, இதை போட்டு நல்லா கலக்கி கலக்கிக்கோங்க, நல்லா எல்லாத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இது நல்லா பொடி பொடியாக பண்ணியிருக்கோம். நீங்கள் பேக்கெட்லேயே அப்படியே பொடி பண்ணுறங்க, நாங்கள் பொடி பண்ண மறந்துட்டோம். ரொம்ப நீட் நீட்டாக இருக்காம பார்த்துக்கோங்க, நான் வாழை குத்தோம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் கலக்கிறதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. வீட்டில் யாரும் அம்மா அப்பா இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு சாஸ்திர செஞ்சு செஞ்சிருவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வீட்டிலேயே சினிமா தேட்டர் வந்து வந்து சேரும் நிமிஷத்தில் அப்படிமா பாட்டு பாட்டேன் அப்படி நீங்களே கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கா, நல்லா விரும்பி சாப்பிடுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அப்படியே ஒரு சினிமா பார்த்தோன்னே வீட்டில் யாரும் இல்லாதப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் மாதிரி விட்டுறாதீங்க, கையாத்துறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே கேளுங்க, நாங்கள் சும்மா உங்கள் பேச்சு சொன்னோம். பெரியவங்க இருந்தால் நீங்களே பண்ணிக்கோங்க, சின்னவங்க இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, தாராளமாக செஞ்சு தருவாங்க. நல்ல ஸ்நாக்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் நல்ல ஸ்நாக்ஸ் தான், கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க அவ்வளோதான். அப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு நம்ம மிச்சம் வச்சுருந்த தயிர் ஊற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு, தயிர் கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே மேலே அப்படியே பொறுமையாக ஊற்றுறீங்க தயிரை, தயிரை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, நல்லா கலக்கிங்க ஃபஸ்ட்டு தயிர். டேய் வெறுப்பேட்டா சொல்லும் போது பண்ணண்டா, என்ன முடிக்கல, திரும்பி சொல்றேன்
ஸ்பூன்ல இந்த மாதிரிலாம் வேர் போயிட்டு இருந்தாங்க அவன் பேர் சீக்கிரம்டா 10 நிமிஷம் போகுதுடா வீடியோ இதுவே ஏன் அப்டேட் என்ன இடத்த இப்போ எடுக்கணும் அப்டேட் சொல்ல மாதிரி அப்படியே தயிர் எடுத்து கொஞ்சம் மேலே அப்படியே மேலோட்டமா ஊத்திக்கோங்க தயிர் எடுத்து நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் ஊத்திக்கோங்க மேலோட்டமா அப்படியே ஃபுல்லா அப்படியே மேலோட்டமா அப்படியே அருமையா பேல் பொரி மாதிரி தயிர் பொரி மாதிரி அப்படியே மேலே ஊத்திக்கோங்க அருமையா இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் சாஸ் எக்ஸ்ட்ரா கிஸ்டா மிச்சம் மிச்சம் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஊத்திக்கோங்க ஆனால் அது மைனஸ் அது இது மாதிரி இருக்கும் தைப்பூரி பார்த்துருக்கீங்கன்னா தைப்பூரி சாப்பிட்ருக்கீங்களா அது உங்கள் ஃபேவரெட்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எனக்கும் ஃபேவரெட் அது தைப்பூரியில் இந்த மாதிரி தயிர் ஊதி சாஸ் ஊற்றுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க தம்பி கொஞ்சம் ஆடியன்ஸ் தெரியுற மாதிரி கொஞ்சம் உள்ள வைப்பா பிளேட்டை ஆ போதும் இந்த கேமரா எடுத்துக்காட்டு கொஞ்சம் மக்கள் பார்க்கட்டும் ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படியே காமிச்சு பாருங்க நம்ம அருமையான டிஷ் ரெடி ஆயிடுச்சு டனான் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே வேலை தான் அவ்வளோதான் சாப்பிடாத லூஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கலாம் அப்போ தான் நம்ம டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் அருமையாக செஞ்சு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்காக மறக்காம ரிப்ளை பண்ணுவோம் ஓகே பாய் ஓகே நம்ம வேறு நம்ம சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் அவ்வளோதான் செஃப் பாய் மஞ்சள் ஆஃப் பண்ணிக்கலாம்